அங்க நாங்க விளையாண்டுட்டு இருப்போம். லைன்ல கியூல இருக்கும் போதெல்லாம் வேற வேற கதைகள் தான் எங்க வீட்டுல உள்ள அவங்க எல்லாம் வீட்டு கதைகளை நித்யானந்தம், இடையூறுக்கு வருந்துகிறோம். ஒரு சின்ன இன்டர்நெட் இஷ்யூனால நம்ம இது வந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய சுவாமிஜியுடைய பக்தர்களாக பல வருடங்களாக நம்மளுடைய ஆதீனத்துல இருந்து ஆதீனத்துல ஒரு சில மாதங்கள் சன்னியாசியாகவும் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது ஒரு ஒரு வருடங்கள் போல ஆதீனவாசியாக அங்கே இருந்து அவர்களுடைய குழந்தைகளும் அக்ஷயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு குருகுலத்துல படிச்சிருந்தாங்க. அப்ப அவங்களோட ஹையர் ஸ்டடிஸாக அவங்களும் வெளியில வந்துட்டாங்க. இப்போ வெளியில வந்தாலும் தொடர்ந்து சுவாமிகளுடைய பக்தர்களா தங்களுடைய எல்லா விதமான சேவைகளையும் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. சென்னையில இருந்து பார்வதி அம்மா, கிருஷ்ண கதா ஐயா, இந்த ரெண்டு பேரும் அவங்களுடைய ஷேரிங்ஸ் வந்து இப்போ உங்க எல்லாரோடையுமே பகிர்ந்துக்க போறாங்க. முக்கியமா இவங்களை பத்தி சொல்லணும்னா பல வருடங்களாக சங்கத்தோட இருந்தாங்க, அதுக்கப்புறம் வெளியில இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஈவன் வெளியில அவங்க கிரகஸ்தர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய ஒரு வீட்டிலேயே நம்மளுடைய டெம்பிள், ஹோம் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நித்யானந்தேஸ்வரா சமேத நித்யானந்தேஸ்வரி டெம்பிளை ரன் பண்ணி அவங்களுடைய வீட்டையும் கோயிலாக மாற்றி சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு இந்த சுவாமிஜி சொல்லக்கூடிய இந்துசமத்தையும் இந்த வேதங்களையும் ஆகமங்களையும் கொண்டு செல்ற ஒரு மிகப்பெரிய அரும்பணியை அவரை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப அவங்க வந்து நம்ம எல்லாரோடையுமே ஷேர் பண்ண வராங்க. எதனால தொடர்ந்து இந்த மாதிரி சுவாமிஜியின் மேல இத்தனை அவதூறுகளும் பொய்யான விஷயங்களும் பரப்பப்படுகிறது, இதுல எது நிஜம் எது உண்மை அப்படிங்கிறதையும் அதோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை வருடங்களா சுவாமிஜியோட இருந்ததுனால எந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுவாங்க. நாம கேட்கலாம். நித்யானந்தம்மா, கிருஷ்ணகதா ஐயா, பார்வதி அம்மா, உங்களுடைய ஷேரிங்ஸ வந்து கேக்குறதுலயும் இப்போ உங்களை இங்க பாக்குறதுலயும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சோ தொடர்ந்து நீங்க உங்களோட ஷேரிங்ஸ் வந்து சொல்லலாமா? தேங்க்யூ சாமி. நித்யானந்தம், என்னுடைய பேர் பார்வதி. என்னுடைய பேர் பார்வதி, நான் தொண்டையார்பேட்டையில இருக்கேன். அதாவது இப்போ பகவானோட நாங்க ரொம்ப ஆனந்தமா எங்க குடும்பமே, அதாவது ஃபேமிலியா சுவாமிஜிய வணங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடுப்பனை. அந்த கொடுப்பனை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல வந்து என்ன பத்தி கொஞ்சம் சொல்லிக்கணும், ஏன்னா வந்து சிறு வயதுல அந்த அளவுக்கு பக்தி கனெக்டடா ஒரு கோயில் அந்த ஆகம முறை இதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. அப்பா, நான் வந்து என்னுடைய வீட்டுல 10வது குழந்தை, என்னுடைய தகப்பனாருக்கு நான் 10வது குழந்தை. சோ என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள்லாம் பெரிய ஆளா இருந்தாங்க. நான் ஒரு
ஏஜ் எனக்கு ஒரு புரிதல் வரும்போதே அவங்களுக்கு கல்யாணமாயி குழந்தைகள்லாம் இருந்தாங்க. என்னுடைய தகப்பனார் பாத்தீங்கன்னா அவருடைய தாயார் தான் கடவுள் அப்படின்னு வணங்கக்கூடியவர். அதிகமா வந்து கோயிலுங்களுக்கு மீது நாட்டம் இல்லாம எங்கேயும் அந்த அளவுக்கு கோயிலுங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஆனா என்னுடைய குடும்பத்துல எங்க அண்ணன் பெரிய அண்ணன் வந்து ஒரு குடும்பமா எல்லாரும் பெரியபாளையம் திருவேற்காடு அந்த மாதிரி போய் கோயிலுங்களுக்கு போகும்போது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க குடும்ப கதையை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த கிட்ட போகும்போது அந்த மேலச்சத்தம் வரும்போது கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு கொடுப்பாங்க. நான் அப்ப கும்பிட்டு இப்படிதான் எனக்கு எனக்கும் பக்திக்குமான ரிலேஷன் இருந்திருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா எதுக்காக நான் இத முன்வைக்கிறேன் அப்படின்னா முடித்தான் அப்படின்னு எந்த ஒரு அனுபவமும் கிடைக்காம முதல் முதல் சாமிஜியை பார்த்தப்போ, அதாவது என்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரி சாமி இருக்காங்க நித்யானந்த சுவாமிஜின்னு இருக்காங்க, அவருடைய ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ்ல சாமியுடைய கல்பதருன்ற ப்ரோக்ராம் ஒண்ணு இருந்தது. அப்ப என்னுடைய உடல் நலம் ரொம்ப குஞ்ச நிலையில இருக்கேன். என்னுடைய தகப்பனார் இறந்துடுறாங்க, அவருடைய 87வது வயதுல தான் அவர் இறக்குறாரு. பட் அவருடைய பிரிவை என்னால தாங்க முடியாம நான் ரொம்ப டிப்ரெஷன்ல டோட்டலா 1 இயர் பாத்தீங்கன்னா என்னுடைய உடம்புமே ஸ்பாயில் ஆகுது. என்ன நோய் எதனால அப்படிங்கறது எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஆனா எல்லா வேலையும் பார்ப்பேன். ஆனா ஏதோ உணவர் இந்த குழந்தைகள் நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற அந்த டிப்ரெஷன் வந்து என்னை அழுத்திக்கிட்டு என்னை டோட்டலாவே வந்து என்னை உணர விடாம ரொம்பவும், அதாவது என்னன்னா ஒரு ஆனந்தமா சிரிப்புனா என்னன்னே மறக்கக்கூடிய நிலையில நான் இருந்தேன். அந்த நிலையில இருக்கும்போதுதான் சாமியை பத்தி தெரிய வந்தது. வேலம்மாள் ஸ்கூல்ல ஒரு பேனர்ல என் குழந்தை பார்த்துட்டு வந்து அக்ஷயாதான் பார்த்துட்டு வந்து சொன்னா, இந்த மாதிரி சாமிஜி போஸ்டர் ஒட்டி இருக்குமா, அவங்கள வந்து நீங்க வாங்கப்பா, ஏன்னோ ஒரு ப்ரோக்ராம் இருக்க அப்படின்னு சொன்னான். அது ஐயா போய் பார்த்துட்டு வந்து கால் பண்ணாங்க. அவங்க நேரடியா நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா விவரமும் சொன்னாங்க. இந்த மாதிரி ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ்ல கல்பதருன்னு ஒரு நாள் ப்ரோக்ராம், சாமிஜியே நேரம் வந்து எடுக்கிறாங்கன்னு. உடனே எங்க ஐயா நம்ம எல்லாரும் போகணும், நம்ம எல்லாரும் போய் சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட நாங்க அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோம். அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இந்த குருமார்கள் அப்படின்னாலே ஒரு, எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எங்க ஐயா கல்யாணம் ஆகும் போது அவர் வந்து புட்டபர்த்தி சாய்பாபா டிவோட்டி. ஆனா நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு வந்து இந்த சன்னியாசிகள் அந்த காவி உடுத்தினவங்களை பார்த்தாலே ஒரு பயம் உள்ளுக்குள்ள. அது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நான் பல சினிமாக்கள்ல நாங்க பார்த்த வரைக்கும் அவங்க கோழித்தனம் பண்ற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு என்ன அறியாம. சோ அப்ப வந்து இப்ப இவருடைய போட்டோவை காமிச்சு அவருடைய வீட்டுல இருந்தது புட்டபர்த்தி சாய்பாபா. அவரை பார்த்து நான் சொன்ன, கல்யாணம் ஆகி போகும்போது நீங்க கும்பிடுங்க, என்னனாலும் பண்ணுங்க, உங்களை நான் தடுக்க மாட்டேன், ஆனா என்ன நீங்க கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுலதான் நான் திருமணமே பண்ணிக்கிட்டேன். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லதான் வாழ்க்கை நான் என் பாட்டுக்கு நான் இருப்பேன். ஐயா அவர் பாட்டுக்கு அவருடைய குரு பக்தியில இருந்தாரு. சாமியை பத்தியே ஜீவன் முக்தி புக்கை படிச்சு அதன் மூலம் அவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னுடைய சிச்சுவேஷன் உடல்நிலை சரியில்லாம இருக்கனால அவருடைய நம்பிக்கை பேர்ல என்னை கூட்டிட்டு போறாரு. நம்ம சாமியை போய் பார்ப்போம், உனக்கு உடம்பு நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் கூப்பிட்டு போனாரு. ஆக்சுவலா என்னுடைய உணர்வுல ஒரு துளி கூட அந்த என்ன சொல்றது, இவங்க சாமியாரு, இவங்க நல்லா பண்ணுவாங்க, நம்ம நோயை குணமாக்குவாங்க, இவங்க அப்படி எந்த ஒரு இதுவும் எனக்கு தோணல. சரி ஐயா கூப்பிடுறாங்க, கணவர் கூப்பிடுறாரு, வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரிதான் நான் போனேன். அங்க போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் செஷன் வந்து, நாங்க கொஞ்சம் லேட்டா தான் போனோம். ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஒரு சாமியுடைய சீடர், பிரதான சீடர் எடுத்துட்டு இருந்தாரு. பாத்தீங்கன்னா லாஸ்டா தான் இருந்தோம், 2121 அந்த டோக்கன் நம்பர். அதை கூட நான் கிண்டல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இவ்வளவு பேரா வருவாங்க, நானா அங்க போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது எனக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருந்தது அந்த ஹாலே, அவ்வளவு பெரிய கூட்டம். அப்ப எப்படியோ முந்தி அடிச்சு முன் சீட்டுக்கே வந்துட்டோம் நாங்க. ஒரு 4-5 சீட்டுக்கு முன்னாடி அந்த இன்டர்வல் டைம்ல முன்ன வந்து உட்காந்துட்டோம். அப்ப சுவாமி என்டர் ஆகுறாங்க, ஜஸ்ட் என்ன அறியாம ஒரு லுக், அவரை பார்க்கணும் அப்படின்னு அவரை பாக்குறேன். அப்படியே என்ன அறியாம என் உடம்பு சிலுக்குது, கண்ணீர், கண்ணுல இருந்து கண்ணீர் பெருகுது, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன் அலறோம், எதுக்கு அலறோம் அப்படின்னு சுவாமி அப்படியே அழகா நடந்து வந்து அப்படி ஒரு டர்ன் எடுத்தாங்க. ஜஸ்ட் நான் பாக்குறேன் எனக்கு அவருடைய உருவம், அதாவது எதுக்குன்னா நான் வந்து சிவபுராணமோ இல்ல வேற எதையோ பாடி பாடி உருகுன ஆள் இல்ல, பக்தினா என்னன்னே தெரியாத ஆளு என்னை பொறுத்தளவுக்கு, அந்த அந்த ஸ்டேஜ் தான் எனக்கு. ஆனா எனக்கும் அருள் புரிஞ்சாங்க சுவாமிஜி. சாமியை ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும் போதே அவருடைய
கழுத்துக்கு மேலேயே லிங்க ரூபமா தான் தெரிஞ்சாரு. அது எப்படி நடந்தது என்ன சொல்றாங்க இல்லையா, பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு. எந்த எந்த வரம் நான் வாங்கினேன்னு எனக்கு தெரியாது, மறந்தாலும் மறுத்தாலும் தடுத்தாட்கொள்ளுன்னு கேட்ட வரத்துக்காக பகவான் எனக்கு அந்த, ஏன்னா அதுதான் இன்னும் என்ன ஸ்ட்ராங்கா அந்த நான் பார்த்தது பொய்யில்ல. ஏன்னா அவர் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாரு. யாரு அந்த வரம் வாங்கி கருணையோட தன்னை சுத்தி பல மாய வலைகளை மக்களுக்கு அந்த திரையை போட்டு வச்சிருக்காரு, அந்த திரையில மூழ்கி அழிஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு மக்கள். ஆனா எங்களை பொறுத்த அளவுக்கு, என்ன பார்வதி அம்மாவை பொறுத்த அளவுக்கு, பகவான் அன்னைக்கு நான் வாங்கி வந்த வரம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அதாவது லிங்கத்துல கண்ணுக்கு அது மூக்கு வச்ச மாதிரிதான் எனக்கு தெரியுறாரு. நானும் கண்ணை கசக்குறேன், கண்ணீர் பெருகுது, என்னால அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் எல்லாரையும் திரும்பியும் பாக்குறேன், எல்லாம் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. பட் எனக்குள்ள ஒரு அந்த ஒரு ஆனந்தம், அந்த பூரிப்பு அது வரைக்கும் நான் அனுபவிக்காத ஒண்ணு அந்த அந்த ஸ்பேஸ். சாமி எனக்கு முதல் முறை நான் பார்க்கும் போதே, அதாவது என்னுடைய மைண்டுக்குள்ள பல விதமான அழுக்கு, அதாவது சாமியார்கள்னா சரியில்லை அப்படிதான் நான் கேட்டு வளர்ந்தேன். அதனால எனக்கு இருந்த அந்த தாட்டு, அந்த நிலை எல்லாத்தையும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்வையிலேயே சாமி எனக்கு முழுவதுமா அது போய், அந்த பக்தி அப்படிங்கிறது என்ன, பகவான்றது என்ன, அந்த சொரூபம் சதாசிவ சொரூபத்தை நான் அன்னைக்கே பார்த்துட்டேன். சோ அது வந்து அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கேண்டலு என்னென்னவோ நடந்தது. நான் என்ன சொல்லுவேன்னா, நித்யானந்தருக்கு பின் நித்யானந்தருக்கு முன் அப்படிங்கிறது மிகப்பெரிய வாழ்க்கை. அதாவது சாமியை பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க வாழ்ற வாழ்க்கைக்கும் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையும் கண்டிப்பா பிரிக்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சத்தியம் சாமிஜியை நாங்க அன்னைக்கு பார்த்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கேண்டல், இப்ப சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இவங்களை பார்த்து நான் ரொம்பவும் வந்து என்ன பொறுத்த அளவுக்கு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். இந்த அளவுக்கு சாமிஜியை நேர்ல பார்த்து இவ்வளவு நாள் சாமி கூட வாழ்ந்துமே அவர் யாருங்கிற அந்த ஒரு உணர்வு தெரியாம இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த அளவுக்கு நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஏன்னா சுவாமிஜி அந்த ஃபர்ஸ்ட் முறை, அதாவது என்னன்னே தெரியாத நிலையில இருந்த எனக்கு மிகப்பெரிய சத்தியத்தை அன்னைக்கு புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் திச்சையா மாறி இருக்கு. பகவான் சொல்லக்கூடிய வார்த்தைய கவனிக்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடுத்தாங்க. நான் உட்கார்ந்து பல வகுப்புகள், பகவானுடைய எல்லா வகுப்புகளையும் போகணுன்றதான் என்னுடைய பிரார்த்தனை. அதுல பல வகுப்புகளை அட்டன் பண்ண கருணையை அவர் பண்ணியிருக்கோம். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தீட்சை. இதுல நான் ஒரே ஒரு இன்சிடென்ட், அதாவது என்னை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப கோபம் வரும், எல்லாரையும் எடுத்து பேசிடுவேன். அந்த மாதிரிதான் எங்க குடும்பத்துல நான் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு கண்டா கொஞ்சம் பயப்படுவாங்க. சாமியை நான் பார்த்த சிச்சுவேஷன் வந்து ஒரு எனக்கும் என்னுடைய பெரிய அண்ணாவுக்கும் மிகப்பெரிய கேப், பெரிய பிரச்சனை. இனி நான் செத்தா வராத, நீ செத்தா வராதன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். சோ பகவானை பார்த்த பிறகு அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுல ஒவ்வொன்றுமே சாதாரணம் இல்ல. ஒவ்வொன்றும் அவருடைய கருணை, ஒவ்வொன்னையும் என் வாழ்க்கைக்கு நான் பொறுப்புன்ற மாதிரி என்னுடைய என் உள்ளுக்குள்ள இருந்த எல்லா என்ன சொல்றது அந்த தேவையில்லாத அழுக்குகள் ஜஸ்ட் அவருடைய வார்த்தை தீட்சை அதை கேட்க கேட்கவே டிராப் ஆகுறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நிறைய விஷயங்கள் எனக்குள்ள இருந்து டிராப் ஆகி உறவுகளுடைய தன்மை அதனுடைய பூர்ணத்துவம் அதை புரிய வச்சாங்க. ஆரோக்கியம் தானா வந்தது. அதுக்கு முன்ன நாங்க பாக்ஸ் பாக்ஸா மிட்டாய் சாப்பிடுற மாதிரி டேப்லெட் வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய டிப்ரெஷன் எனக்கு இருந்த எல்லாமே நீங்கி பாத்தீங்கன்னா மாத்திரைக்கு எனக்கு மாத்திரை மருந்துக்கு எனக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையில வாழ ஆரம்பிச்சோம். அது மிகப்பெரிய சத்தியம், மிகப்பெரிய பிரேக் த்ரூ. இதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கும் எனக்கும் இருந்த அந்த உறவு சாமியுடைய ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். சாமி வந்து ஒரு சத்சங்கல பேசுறாங்க, நாங்க போயிருக்கோம், நேரடியா உட்கார்ந்துருக்கேன். அப்ப சாமி பேசக்கூடிய ஒரு வார்த்தை என் காதுல விழுது, அதை தான் எங்க அண்ணாகிட்ட நான் ஷேர் பண்ணேன். அன்னைக்கு அது கம்ப்ளீட் ஆச்சு. அதாவது இன்னைக்கு வரைக்குமே அவர் யாரோ நான் யாரோன்னு வாழ வேண்டிய அந்த நிகழ்வு டோட்டலா கம்ப்ளீட் ஆகி இன்னைக்கு அண்ணனும் தங்கச்சும் ஆனந்தமா வாழ்ற அளவுக்கு, எங்க குடும்பங்கள் நிம்மதியா வாழ்ற அளவுக்கு அந்த வார்த்தை தீட்சையா அமைஞ்சது. ஒண்ணுமே இல்ல, சாமி சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அதாவது போன விஷயத்த பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கோம், போன பிரச்சனை வந்து என்னன்னா தோண்டின பணத்தை புதைச்ச பணத்தை தோண்டி எடுத்து பார்த்தா அது என்ன இருக்கும், நாற்றம் தான் மிஞ்சும், அந்த மாதிரி சொன்னாரு. அப்ப என்னுடைய மைண்ட்ல அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ண இந்த தாட் தான் எனக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. சோ எனக்கு அந்த நிமிஷமே கம்ப்ளீட் ஆச்சு, எனக்கு என் உறவு வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு.
ஜஸ்ட் ஒரு கால் பண்ண அண்ணன் கிட்ட இந்த விஷயத்தை தான் சொன்னேன். ஆனா பழசை பத்தி பேச வேண்டாம், அது பணத்தை எடுத்து தோண்டி பிரிச்சு மேய்ஞ்சா அதுல என்னென்ன கிடைக்கும், நாம எனக்கு நீ வேணும் அண்ணா அப்படின்னு. அந்த நிமிஷம் அவருக்குள்ளயே அந்த கம்ப்ளீஷன் நடந்தது. ஆக்சுவலா நான் தான் வகுப்புக்கு போனேன், சாமி முன்னாடி நான் தான் உட்கார்ந்த, நான் தான் லிசன் பண்ணேன். ஆனா இந்த வார்த்தையை எங்க அண்ணா கிட்ட ஷேர் பண்ணும்போது, அவர் எனக்கு முன்ன 15 வருஷம் மூத்தவர், அவரை எதிர்த்து பேசியிருக்கேன், அவரை அவமானப்படுத்தியிருக்கேன், அவர் எந்த வகுப்புக்கும் வரல, ஆனா அவருக்கு அதை உணர்ந்தார். எனக்குள்ள நடந்த அந்த மாற்றம் இதான் அவருக்குள்ளேயும் நடந்ததை நான் பார்த்தேன். அதாவது சாமி சொல்ற ஒவ்வொரு சத்தியமும் சனாதன இந்து தர்மப்படி வாழ ஆரம்பிச்சோம்னா நம்மளை சுத்தி எல்லாமே பூரணத்துவமா நடக்கும் அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த பூரணத்துவம் இல்லாத நிலை இருக்குன்னா கம்ப்ளீஷன் உனக்குள்ளதான் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்ப எனக்குள்ள நான் போய் பார்க்கும்போது சாமியுடைய சத்தியங்கள் ஒவ்வொன்னையும் நான் கேட்கும் போது தானாவே சரணாகதி அடையும் போது தானாவே கம்ப்ளீஷன் நடக்குது, அடுத்த ஸ்டெப் தானாவே மூவ் ஆகுது. என்னுடைய வாழ்க்கையை பத்தி நான் எந்த டிசைனும் பண்ண வேண்டியதில்லை, எந்த ஒரு ஏற்பாடும் பண்ண வேண்டியதில்லை. ஒவ்வொரு முறையும் நாங்க ஆசிரமத்துக்கு போகும்போதும் அங்க இருக்க சன்னியாசிகளை பாக்குறது மிகப்பெரிய பாக்கியம். சாதாரண இல்ல சாமியுடைய சன்னியாசிகள் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய முறைகள் அவ்வளவு அழகா ஆகமத்தை சொல்லி கொடுத்து அதை கேட்கிறவங்களுக்கும் வாழ்றவங்களுக்கும் கிடைக்கிற அந்த மிகப்பெரிய சக்தி பாருங்க, ஆனந்தம் அது. அந்த இடமே ஒவ்வொரு பிடதி ஆசிரமமும் சாமி உருவாக்கியிருக்க ஒவ்வொரு ஆசிரமமும் ஆனந்தத்தின் அறிகுறி. அதை தாண்டி ஏன்னா ஆகம முறைப்படி அமைக்கப்பட்டு உணவுல இருந்து யோகால இருந்து எல்லாமே முறையா நடக்குது. எந்த குறையும் எங்க கண்களுக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனா நாங்க பல முறை அங்க போயிருக்கோம், பல நாட்கள் அங்க தங்கியிருக்கோம், சாமியுடைய 3 மாதம் தங்கியிருந்து நித்யானந்தோகம் கிளாஸ் நடத்தியிருக்கோம், ஐயா 1 வருடம் அங்க இருந்தாங்க. பல முறை நாங்க போய் ஐயாவை என்னுடைய கணவரை பார்த்திருக்கோம், எந்த தடையும் இல்லை. அவரு என்ன தேவை வீட்டுல இருந்தாலும் அங்க சொல்லிட்டு வருவாங்க, வீட்டை கவனிச்சுப்பாங்க, எந்த ஒரு தவறும் நடக்கல. என்னுடைய மகள் வயது பெண்ணு தான் பகவான் கிட்ட ஆனந்தமா கத்துக்கிட்டா, என்னுடைய பச்சனால அவளை கூப்பிட்டேன் வந்தா, அதுவும் சாமி பிளஸ்ஸிங்ல ஆசீர்வாதத்துல இங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த குறையும் எங்களுக்கு தெரியல, ஏன்னா அது சதாசிவன். அந்த தன்மையை உணர வச்சனால அந்த நிலையில எங்களை அவர் வாழ வச்சிட்டு இருக்காரு. அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். தேங்க்யூ சாமி. நித்யானந்தம். நித்யானந்தம் எபிஸ்ரீ நித்ய கிருஷ்ணகதா. நித்யானந்தம் ரொம்ப அருமையா நல்லா ஷேர் பண்ணீங்கம்மா பார்வதி அம்மா. உங்களுடைய இந்த மாதிரி ஒவ்வொரு உண்மையான என்ன சொல்றது, ஒவ்வொரு பக்தர்களும் எந்த மாதிரி சாமியோட வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்மள மாதிரி பக்தர்கள் தான் ஒரு உதாரணம். ரொம்ப அருமையா இருந்ததுமா உங்களோட ஷேரிங் பகிர்ந்ததை கேட்கறது நல்லது. சோ ஐயா இப்போ நீங்க பேசலாம். சிறு வயதுல அதாவது ரொம்ப ஆனந்தமா இருப்பேன், ரொம்ப ஆனந்தமா விளையாட்டு இதெல்லாம் நல்லா ஒரு என்ஜாய்மெண்டா வாழ்ந்துட்டு இருந்தேன். அதாவது வாழ்க்கைய அதாவது ஒரு காலேஜ் படிக்கும் பொழுது எங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் குடும்பம் எப்படி சம்பாதிக்கணும் என்ன இதெல்லாம் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. வாழ்க்கையில எப்படி வாழணும், எப்படி வியாபாரம் பண்ணணும் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு எப்படி எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு வரையும் நம்ம அப்பா இருக்கிற வரையும் எனக்கு வந்து எந்த வித கவலையுமே இல்லை, அவ்வளவு ஆனந்தமா அவ்வளவு செலிப்ரேஷனா இருந்தேன். அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஆனா ஒரு அப்பா இருக்கும் பொழுது அப்பா அம்மா இருக்கும்போது எவ்வளவு கேர் இருப்பாங்க, அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கும், அவங்களே எல்லாம் நமக்கு எந்த பொருளாதார பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இருந்த சூழல்ல நான் படிச்சுட்டு இருக்கும் போது காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது அப்பா இருக்கும் பொழுது நான் குடும்ப இதை ஏத்துக்க வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வியாபாரம் என்ன எப்படி எப்படி எல்லாம் இந்த சமுதாயத்துல வாழணும், வாழ்ந்தா நம்ம குறைக்க முடியும், எப்படி எப்படி எல்லாம் பொய் சொல்லணும்னா அதெல்லாம் கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு தள்ளப்பட்ட திடீர்னு அப்ப வந்து நான் எனக்குள்ள கேள்வி இருக்கும், அதாவது எப்படி நம்ம சந்தோஷமா இருந்தோம், ஏன் இந்த மாதிரி நம்ம பொருளாதாரத்துக்கு வரும்போது நம்ம ஆனந்தம் இழக்கிறோம். நிறைய பேர் கல்யாணம் பண்ணணும் ஆனந்தத்தை இழக்கிறாங்க, குழந்தை குட்டியா இருந்து அவங்க அதே லைஃபா அவங்களை வளர்க்கறதுக்கு குழந்தை அவங்க லைஃப் போயிடுது, அவங்க வாழ்க்கை வாழ்ந்த படத்திலையும் பிரசாந்த நிலையத்திலையும்